திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் மாணிக்கவாசகர் இந்த நால்வருடைய பாத கமலங்களை வணங்கி மகிழ்கின்ற ஒரு பாடல். ஒரு நாள் திருஞான சம்பந்தருடைய அப்பா சிவபாதிருதய திருஞான சம்பந்தர தோணியப்பர் கோவில்ல உள்ள குளத்தின் படிகள்ல உட்கார வச்சுட்டு குளிக்க போறார். இந்த திருஞான சம்பந்தர் அப்படின்ற அந்த குழந்தை ரொம்ப அழறுது. அதனால வானத்திலேருந்து பார்வதி தேவியார் வெள்ளி கிண்ணத்துல ஞானப்பால் எடுத்துன்னு வந்து கொடுக்கிறார். அந்த குழந்தைக்கு வாயெல்லாம் ஒரே பால். இத பார்த்த சிவபாதிருதயர் ஒரு மூங்கில் குச்சால அடிக்க வரார். அப்பதான் திருஞான சம்பந்தர் தோணியப்பர் கோபுரத்தை பார்த்து தோடுடைய செவியன் என்ற பாடலை பாடினார். தோடுடைய செவியன் விடை ஏறிவன் மதி சூடி தோடுடைய செவியன் விடை ஏ
சிவஸ்தலத்துல உள்ள சிவபெருமானுடைய பெயர் வீரட்டானேஸ்வரர், அம்பாளுடைய பெயர் திரிபுர சுந்தரி. இந்த வீரட்டானேஸ்வரர் தான் திருநாவுக்கரசருடைய வயிற்று வலியை நீக்கினவர். அப்போ திருநாவுக்கரசர் வீரட்டானேஸ்வரர் மீது முதல் முதலாக பாடிய முதல் பாடல் கூற்றா இனவாறு. சுவாமிகளுடைய திருமணத்தை தடுத்து நிறுத்தி விடுகிறார். அப்போ அந்த வயதான கிழவர் சுந்தரரை தனது அடிமையாக்கி திருவண்ணை நல்லூர் கோவிலுக்குள்ள அழைச்சிட்டு போறார். திருவண்ணை நல்லூர் கோவில் உள்ள சிவபெருமானுடைய பெயர் தடுத்தாட்கொண்ட ஈசர், அம்பாளுடைய பெயர் மங்களாம்பிகை. திருவண்ணை நல்லூர் கோவிலுக்குள்ள அழைச்சிட்டு போன உடனே அந்த கிழவர் திடீர்னு மறைஞ்சிடுறார். அப்பதான் சுந்தரருக்கு தெரியுது, நம்மளுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினது வேற யாரும் இல்ல, அந்த சிவபெருமான் தான் அப்படின்னு பித்தா பிறை சூடிய பெருமானே அப்படிங்கிற பாட்டை பாடினார். பித்தா பிறை சூடி பெருமா
திருவாவடுதுறையில இருக்கிற சிவபெருமான் பெயர் ஒப்பில்லா மணீஸ்வரர், அம்பாள் பெயர் அதுல்ய குஷாம்பாள். ஒரு நாள் திருஞான சம்பந்தரும் அவருடைய அப்பா சிவபாதிருதயரும் திருவாவடுதுறைக்கு வரார். அங்க திருஞான சம்பந்தர் ஒப்பில்லா மணீஸ்வரர் சன்னதியில நின்று சொல்றார், எங்க அப்பா யாகம் செய்யறதுக்காக பணம் கேக்குறார், அதுக்கு நீங்க தான் எப்படியாச்சும் உதவணும் அப்படின்னு சொல்றார். அதற்கு சிவபெருமான் பொற்கிழியை கொடுத்து உதவினார். அப்போதுதான் திருஞான சம்பந்தர் இடரினும் தளரினும் என்ற பாடலை பாடினார்.